கையின் வசம் இருப்பது சுகம் பாழ்தலினியும் எளிது அலை அலைகள நினைவுகளே என்றும் புரிதா ரம்யமே வாழ்க்கையே பெரும் பாடமாய் உன்னில் எழுதி கவிதை போல வாசி கொடுப்பதும் பெறுவதும் அவனின்றி வேறில்லை கொடுப்பதும் ஓம் நமோ ஸ்ரீ சூரிய தேவாயா ஓம் நமோ ஸ்ரீ சூரிய தேவாயா ஓம் நமோ ஸ்ரீ மங்கள தேவாயா சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வாங்க இந்த பக்கம் வாங்க டைம் என்ன 8:50 9 to 6:36 ஃப்ரேமில் டிஜிட்டல் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ நல்லா இல்லைனா அதுக்காக டெலிட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது சேட் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பும் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அது கற்றுக்கிறதுக்கு தானே தவிர மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கிடையாது என்ன பண்ற சார் ஃபோக்கஸ் கிடைக்கவே மாட்டேங்குது சார் இப்போ கிடைச்சதா எஸ் சார் தலையை ரொம்ப ஷேக் பண்ணாத ஓகே சார் மட்டும் கடந்த காலத்தை தக்க வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்கு அமிர்தா இன்னைக்கு நீ ஒரு போட்டோ எடுத்தல அதை உன் லைஃப்ல நீ எப்போ வேணா பாரு உனக்கு இந்த நிமிஷம் அப்படியே ஞாபகம் வரும் சோ மேக் இட் கவுண்ட் அண்ட் லீவ் தி மொமெண்ட் ஓகே சார் டிரைவிங் யாருக்கு வரும் சார் கார் டிரைவ் பண்ணுவியா ஓகே நாளை காலையில ஒரு இடத்துக்கு போனும் ரெடியா இரு ஓகே ஓகே சார் थैंक यू சார் Mm.
இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பீடு மட்டும் 80 மேலே போச்சு அவ்வளோதான். தூக்கம் வந்தால் நிறுத்திட்டு போய் டீ குடி. தேங்க்யூ. தீதாலி, நம்ம போகிற வழியில் மரம் விழுந்து ரோட் க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் ஷெமுகா தீர்த்தாலி ரூட் வழியாக பெங்களூர் போயிட்டுருக்கோம். சார், கூகுள் மேப் ஆனில் இருக்கு. சார், லெஃப்ட் காட்டுது. கூகுள்லாம் வேண்டாம், இந்த குரு சொல்கிறது கேளு. ஸ்ட்ரைட். ஓகே. கிளாஸ் இருக்கு, இருக்கு. எப்படி இருக்கு? எங்கள் ஊர் காத்தோட ஸ்மெல். சார், இது உங்கள் ஊரா? என் ஊர் தான், நான் பிறந்து வளர்ந்த ஊர். அதோ அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கினாங்க. ஏய், துவாரகா ஹோட்டல் அப்படியே இருக்கு பாரு. இங்கே சூடாக மறுமறு தோசை கெட்டி செஞ்சு கொடுப்பாங்க. எஸ்பி பேக்கரி, அப்போல்லாம் 1 ரூபா கொடுத்தா ஒரு க்ரீம் பன் கொடுப்பாங்க. அது என்னோட ஃபேவரட். இப்போ கூட நான் அவருக்கு 2 ரூபா பாக்கி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ரோடு வரும், அதில் ரைட் கட் பண்ணால் என்னோட வீடு வந்துடும். சார், வீட்டுக்கு போட்டுமா? ஆ, வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்தா நின்று பேசிக்கிட்டே இருக்கணும், டைம் போயிடும். ஓகே. ஆ, அது யார் வீடு தெரியுதா? நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம் அந்த வீடு. அது ஷூட்டிங் ஹவுஸ். எங்கள் ஊர் எதுக்கு ஃபேமஸ்னு தெரியுமா? சார், நிறைய மில்க் ஃபேக்ட்ரி. கரெக்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் டவுனில் போனோம், அங்கே தான் அவங்க வீடு. பழைய பிரிட்ஜ் அப்படியே இருக்கு. சார், என்ன ஆச்சு? ஓட்டிட்டு போய் அப்படியே அவரை இடிச்சிடுறியா? அதாவது வேகமா போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும். இப்ப பாருங்க. குட் மார்னிங் ஆபீசர். ராம்சந்திரா தீர்த்தள்ளி, 99 பேட்ச், சி செக்ஷன். என்ன நல்லா இருக்கீங்களான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க ஆபீசர், வா போன்னு பேசுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிரிக்கிறத இன்னும் விடலையா நீங்க? எவ்வளவு வருஷம் ஆகுது உன்னை பார்த்து. டீ சாப்பிடலாமா? வேண்டாம், இந்த வழியாக போனேன், ஸ்கூல் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். உள்ளே போய் பார்க்கலாமா ஆஃபீஸர்? ஐயோ, அப்படிலாம் விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரின்ஸ்பாலோட பர்மிஷன் லெட்டர் வேணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா கிட்ட இருந்தும் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும், சைன் போட்டு. உண்மையாக சொல்கிறீங்க? என்னடா கேள்வி கேட்குற, இது ஓ ஸ்கூல்டா? போ, பார்த்துட்டு வாடா. போ போ.
என் பேரு போனீங்க இப்பதான் பழைய ஞாபகத்தில் அப்படியே முழுகிட்டேன் அதான் கவனிக்கல கல் எடுத்துக்கோ பாத்தீங்களா கரெக்டா எடுத்துட்டேன் ஆமா எப்பவும் உன் கூடவே வாழ் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்தில் வீடு பார்க்குறியா அவனை எங்க எல்லாரும் வேலையில் பிஸியாக இருக்கானுங்க அவனுங்களும் பிஸி நானும் பிஸி ஸ்கூலை சுற்றி ஃபோட்டோ எடுத்தியா ஹலோ ஹலோ ராம் ஹலோ நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுகிறேன் வாட்ச்மேனா ஹலோ வாட்ச்மேன் அங்கிள் ஹலோ ஹலோ வாட்ச்மேன் அங்கிள் நான் முரளி ஓ முரளி ஓஹோ நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்ப்பா இப்ப உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதான் போன் போட்டு கொடுத்தான் ஓ அப்படியா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு பத்திரமா பாத்துருப்பா ஓகேவா சரிரு முரளி பேசணுமா ஹலோ டேய் நீ அங்க என்னடா பண்ற அதான் எனக்கும் தெரியல என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கடா நீ டேய் ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்லாத வேற மாதிரி இடிச்சு ஏதோ கட்டியிருக்காங்களா அப்படியே தான் இருக்கு அதே பெஞ்சு அதே கிளாஸ் ரூமு அதே பிரின்ஸிபல் ரூமு அதே வாட்ச்மேனு கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா டேடி ராம் கொஞ்சம் வீடியோ கால் பண்ற நானும் பார்க்குறேன் ம் நீ அங்கே என்ன பண்ற வந்து நேரில் பாரு டேய் அதெல்லாம் முடியாதுடா கொஞ்சம் பண்றா டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா வீடியோ கால் பண்ணால் அந்த மஜா எல்லாம் கிடைக்காது வந்து நேரில் பாரு முரளி ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல 12-15 வருஷமா டேய் 20 வருஷம் ஆயிருக்குடா ஓ 20 வருஷம் ஆயிடுச்சா தெரியவே இல்லைல்ல டேய் சாம்பு மாவனே உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு வயசு ஆயிடுச்சுடா உங்களுக்குலாம் இப்போ ஏண்டா அதை ஞாபகப்படுத்துற நீயாவது நாளை ஊர் சுற்றி பார்க்குற நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா டேய் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு தீர்த்தள்ளியிலேருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன் நான் வந்த உடனே உங்களை மீட் பண்ணுறேன் நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும் ஆமா திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க
சும்மா அப்படியே வந்தேன். ஏய், நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்ல அனுப்பிவே, அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஹலோ மை டியர் பிரதர், நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடுஞ்சே போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு அட்மின் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாரா இருப்பாங்கன்னு. டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே? சரி சரி வா, உன்னை அட்மிஷன் பண்ணிக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? வெல்கம் பேக் டு ஸ்கூல் மிஸ்டர் ராமச்சந்திரா, என் தீர்த்தஹள்ளி. மே கம் இன் ப்ளீஸ். வாடா லேட் கமர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வா மச்சா. வாடா போட்டோகிராஃபர். ஓ, லைன் இஸ் பேக். அட, யாரு வந்து என்னடா சொல்ல? ஹீரோ ஹீரோ தான், காமெடியன் காமெடியன் தான். என்னல குரூப்ல ஆட் பண்ணப்ப யாராவது என்ன கேட்டிங்களா? ஹே ராம், வேர் வே யூ ஆல் தீஸ் டேஸ்? என்னடா இத்தனை நாள் சோஷியல் நெட்வொர்க்ல இல்லவே இல்ல, இன்னைக்கு என்ன குரூப்ல திடீர்னு என்ட்ரி? இன்னைக்கு காலையில நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தேன், கிளாஸ் ரூம் கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தேன். என்னமோ உங்கள் எல்லார்ட்டையும் பேசணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ என்னடான்னா உங்கள் எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. ஏய் ராம், எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. நான் சொல்லலாம்னு நினைச்சா நீயே சொல்லிட்டடா ராம். ராம் சொல்கிற மாதிரி நாம் எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன, நீ எங்கள் எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளோதானே? இந்த பார்த்துக்கோ. ராம், ஒரு பிரசன்ட் போட்டோ போடு, எப்படி இருக்கு பாப்போம். ஹே ஹேண்டம். டேய், அடையாளமே தெரியலடா. போ போ, உன் வயசு அதிகமாகுது இல்ல, அதான் நம்ம எல்லாரையும் பாக்கணும்னு ஆசைப்படுறோம் போல இருக்கு. டைப் பண்றான்டா. அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. I'm waiting. நம்மளா 99 பேட்ச், நம்மளா ஒன்னு சேர்ந்து 20 வருஷமாச்சு. எனக்கு என்னமோ ஒரு ரீயூனியன் பார்ட்டி வச்சா எல்லாரும் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் டாடே. எனக்கு ஓகே. நம்ம கிளாஸ் லீடர்னா சும்மாவா? ஐயோ, இப்ப நான் ஏதாவது சொல்லியாகணுமே. டேய் முரளி, எப்பிரா இதெல்லாம்? சான்ஸே இல்லடா. எல்லாரும் ஆன்லைன்ல இருக்காங்க, இப்பவே இந்த இடம் முடிவு பண்ணுங்கப்பா. டேய், தீர்த்தாளிக்கு வந்து தீர்த்தம் சாப்பிடுறது கஷ்டம்டா. தீர்த்தாளியில 4-5 பேர் செட்டில் இருக்காங்க, மத்தவங்களா பெங்களூர்ல செட்டில் இருக்காங்க, இன்னும் சில பேர் அவுட் ஆஃப் கண்ட்ரில செட்டில் இருக்காங்க. ஓகேவா? சூப்பர், பெங்களூர் தான் கரெக்ட். எல்லாருக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, எப்போ பாத்து பிளான் பண்ணுங்க. எல்லாரும் வர வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கை விட்டு போறாங்க. டேய், ஏதாவது வீக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹாலிடே நாளும் ஓகே. இன்னைக்கு என்ன டேட்? ஜான் 7th. இன்னையில இருந்து ஒரு மாசம், அதாவது பிப்ரவரி 7th. எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துறணும். ஓகேவா? வராதவங்க ரத்தங்கக்கி சாவீங்கடா. சரியா சொன்னடா. இன்னைக்குதான் யூஸ் ஆயிருக்கு. என்னால வர முடியல, கொஞ்சம் வர்க் போயிட்டு இருக்கு, ஃபுல் பிஸி, லீவு கிடைக்கலடா. ஐ ரியலி மிஸ் யூ காய்ஸ். ஹாய் டா ராம். டே முரளி, அடுத்த தடவை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுறேன். சரியா? சமாளி சமாளி. நான் இங்க துபாயில இருக்கேன்டா. துபாயா? இதுக்காக தான் நான் நேத்து ஊர்ல இருந்து வந்தேன்டா. எப்படி இருக்க? கல்யாணம், குட்டி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹாய் சொல்லு. ஸ்கூல்ல பேசும்போது அப்படியே முகத்தை திருப்பிட்டு அப்படியே போவா? ஈ ஹஸ்பண்ட் கூட இருக்காரா? சார், யூ டோன்ட் டென்ஷன் சார், ஷீ இஸ் வெரி குட் கேர்ள், குட் நேச்சர், ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. எங்களுக்கு எக்ஸாம்ல காப்பி பண்ணணும்னா எங்களுக்கு இவ தான் காட்டுவா சார். இல்லடா. ஏய், என்னது, நம்ம ஊர் ஹோட்டல் கிட்ட வந்து செகண்ட் கிராஸ் ரைட் எடுக்க சொன்னா நீ லெஃப்ட் எடுத்துட்டியா? இல்ல 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 இல்ல, என்னால அப்படி எல்லாம் ரூட் சொல்ல முடியாது. நீ மறுபடியும் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வா, அங்க வந்து போன் பண்ணு, அப்ப நான் உனக்கு அட்ரஸ் சொல்றேன். சரியா? இப்ப நீ போனை வை. வை வை வை. ஏண்டா உனக்கு இந்த வயசுல, நாம இன்னும் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கோமா? ஏண்டா இதுக்கெல்லாம் போய் கோவப்படுற? போ போய் மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசு. நீ தொந்தரவு பண்ணாத, போ. எங்க இருக்கான் அவன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாப்பிடுற டைம்க்காவது வருவானா மாட்டானா? ஏர்க்கினா 3 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் ஃபோனுக்கு என்ன பண்ணேன்னு சொன்னா ஃபோன்லயே அடிப்பேன்னு சொல்றான் அவன். அப்ப கூட நான் ரிஸ்க் எடுத்து இன்னொரு தடவை ஃபோன் பண்ணேன். வந்து என்ன அடிக்க போறானோ என்னன்னு தெரியல. அதே குலாப் ஜாம்னா? இல்ல காக்கா முட்டை. சாப்பிடுறியா? இந்த எடுத்துக்கோ.
நீ நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு சரியா? அப்ப ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். ஐயே ஏய் ஏய் முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, முஸ்தபா நம் நம் தோழன் முஸ்தபா, டே பை டே டே பை டே. யார் நினைச்சறா முத்தம் கொடுத்துட்டு இருக்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, பாசமலர் பார்ட் 2 தங்கச்சிய கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. எங்கடா? அங்க பாரு, ஏதோ தீர வாசனை வருது இல்ல? ஓ, இதான் தீஞ்சு போயிருக்கா, இப்போதான் தெரியுது. என்னம்மா மருமகளை எப்ப ரிலீஸ் ஆக போற? மருமகளா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொட்டு தச்சாங்களா? ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா? இல்லையே, பொம்பளை குழந்தைதான் பிறக்கும். ஏன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், பொம்பளை குழந்தை பிறந்ததுன்னா உன் புருஷனுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அடிப்ப அடிப்ப, இந்தா சாப்பிடு. எவ்வளவு ஊர் சுத்துறல, எனக்கு கூட இதெல்லாம் ஆசை. வருஷத்துக்கு ஒரு தடவை மாசமா இருந்தா எங்க இருந்து ஊர் சுத்துறது? முரளி, யாருக்காவது பசிக்க போது சாப்பாடு சொல்லிடு. இப்பதான் நாலு பேருக்கு அட்ரஸ் சொல்லிருக்கேன், இன்னும் மூணு பேர் ஆந்தவில இருக்காங்க. இரு, நாலாவது யாரு? யாருன்னு சொல்லுடா, உன்னதான் கேட்டுட்டு இருக்க. அட, இவன் ஏன் சைலண்டா இருக்கான் பாத்தியா? சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? யாரு? ராம். ஜானுவா வரா. ஜானுவுக்கு பாட்டு தான் எல்லாமே. ஒன்று பாடுவா, இல்லைன்னா பாட்டை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருப்பா, ராகம் தாளம் பல்லவின்னு எது எது சொல்லிகிட்டு இருப்பா. ஆனால் எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. ஜானு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா ஆண் குழந்தை பிறந்தா பாலசுப்ரமணியனும் பெண் குழந்தை பிறந்தா ஜானுக்கு இன்னும் பேர் வைக்க முடிவு பண்ணாங்க. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி பாட்டுன்னா ஜானுவுக்கு உயிராக இருந்தது. அவ்வளோ அழகாக பாடுவாள். ஜனகணமன அதிநாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. டேப் ரெக்கார்டரில் பாட்டு கேட்கும்போது, அட இது ஜானு பாடின பாட்டாச்சேன்னு தோணும். உடனே அவன் முகம் ஞாபகம் வரும். அது அவளுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் எனக்கு ஜானு ஜானு மட்டும்தான் தெரியும். எனக்கு 90% அட்டெண்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அவள் தான் காரணம். அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அவன் தான் எனக்கு உயிர்.
எப்பவுமே அப்படிதான். அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவளுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்பா. எப்போவாவது மார்க்கு கம்மியாகி வீட்டில் திட்டினா நான் சோகமாயிடுவேன். அந்த நேரத்தில் யாரும் கேட்கலன்னா ஜானு பார்த்து என்னடா என்னாச்சுன்னு கேட்பா. உடனே நான் கவலை மறந்து சந்தோஷமாயிடுவேன். சும்மா போயிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு அடிக்கலாமான்னு தோணும். எனக்கு ஜானுனா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், கடவுளே ஜானு எப்போவுமே என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன். அபிஷேக் நாயர் பிரசன்ட் சார். அர்பிதா பிரசன்ட் சார். அமித் பிரபு எஸ் சார். எஸ் ஜானகி, எஸ் ஜானகி, ஜானகி அப்சென்ட் சார். லோகேஷ் எஸ் சார். ராமச்சந்திரா, ராமச்சந்திரா. டேய் சார் கூப்பிடுறாரோ. பிரசன்ட் சார். சிட் டவுன். காவியா பிரசன்ட் சார். கோபால் எஸ் சார். என்னாச்சு, டீச்சர் ஏதாவது திட்டினாங்களா? ஹலோ மிஸ்டர், என்னாச்சு? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. ஜானு ஸ்கூலுக்கே வரல, ஏன்னு தெரியல. அபிஷேக் நாயர் சார். ஹர்ஷிதா. அமித் பிரபு எஸ் சார். கிரி எஸ் சார். எஸ் ஜானகி. ஜானகி, வாட் ஹேப்பன்ட் டு ஹர்? தெரியல சார். ப்ளீஸ் சிட் டவுன். ராமச்சந்திரன், ராமச்சந்திரன். டே 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 சார், பிரசன்ட் சார். பகல் கனவா? ஏடியட், சிட் டவுன். காவியா பிரசன்ட் சார். செந்தில், நான் என்னடா பண்ணேன்? எஸ் சார். சுவாமிநாதன் எஸ் சார். டேய் குரு, அவளை கூப்பிடு. எஸ் சார். அவளை. ஓய் ஜெயா, ஜெயா. சுபா கூப்பிடு. சுபா, ராம் கூப்பிடுறா. என்ன? ஜானு எங்க? தெரியல. அடிச்சன் வையு. அது வரைக்கும் எங்க என்ன போப்பறிக்குமா? கூடவே இருக்க, உனக்கு எதுவும் தெரியாதா? நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? கேட்டு தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சிட்டு நான் என்ன நியூஸ் பேப்பர்லயா போட போறேன்? ஜானுவோட வீடு எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சேன். அந்த பக்கத்துல இருக்கிற கோயில தாண்டி போனா அங்கதான் எங்கேயோ இருக்கான். வீட்டுக்கு போகும்போது பாத்துட்டு போலாம். சரி. போகுது, லேட்டா போனா என் அம்மா திட்டுவாங்க. எப்படியும் திங்கக்கிழமை வந்துருவான்ல. ஏண்டா லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு.
என்ன ஒழுங்க வர மாட்டியா? ஜானு வந்துடா. ஹே ஜானு. நாலஞ்சு நாள் கழிச்சு ஜானுவை பார்த்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை. முன்ன மாதிரி இருந்திருந்தா ஓடி போய் என்ன ஜானுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர முடியல. என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னை தவிர மற்ற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அவகிட்ட போய் அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன் இத்தனை நாள் வரல, நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லணும்னு தோணுச்சேன். ஆனால் அப்படி என்னால் இன்னைக்கு சொல்ல முடியும். என்னாச்சுமா, ரொம்ப முடியாத மாதிரி தெரியற? இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? இல்லை சார், பரவாயில்ல. சுபா கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிங்க சார். அப்போ அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம்தான் புரிஞ்சது அதுதான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு. எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம், மனசு பட்டாம்பூச்சி மாதிரி படப்பட நடிச்சிக்கிச்சேன். இல்லாத மீசையை முறுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஜானுக்கிட்ட என்னால் நார்மலாக பேசவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்தது. அவள் என்னை பார்த்தா போதும், அந்த நிமிஷம் நான் நானாக இருக்க மாட்டேன். ஆனால் அந்த விஷயத்த சுபா கிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. எல்லாம் கற்பனையிலேயே நடந்துட்டு இருந்தது. அதனால யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கேடி கிரி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலே முரளிக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். எப்படிடா? மனசுல எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு படிக்கிறத விட்டுறாத. சரியா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பயமா இருக்கா? அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமா? என்னடா சொல்லிட்டியா? ஐயோ, அவன் தான் எவ்வளோ கேட்குறான். ஏன் நீ வெண்ணிலவே வெண்ணிலவே பாட மாட்டேங்கிற? அண்ணா ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டானா? நீ பாடினாதான் அவன் கொடுப்பானா? அப்படி அந்த பாட்டில் என்னதான் இருக்கு எனக்கு புரியலப்பா. அவன் தான் அவ்வளோ கேட்குறான்ல, ஒரு தடவை பாட வேண்டிதானே. ஜானகி. மிஸ் ஜானகி, அது வந்து மின்சார கனவே படத்துலேருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு பாடணுமா? மிஸ்டர் முரளி, இது ஒன்றும் கல்யாண வீடு ஆர்கெஸ்ட்ரா இல்லை. நமக்கு தேவையான பாட்டை இன்னொருத்தவங்க கிட்ட சீட் எழுதி கொடுக்கறதுக்கு, புரியுதா? என்னடா சொன்னா, பாடுறேன்னு சொல்லிட்டாரா? டேய், நீ வேணா பாரு, வேற பாட்டு தான் பாடுவா. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே நெஞ்சோடு கலந்து விடு. நீலைவே நீலைவே இந்த விண்ணோடு கலந்து விடு. காதல் இருந்தால் ஹாய்
ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. சாக்லேட் எடுத்துக்கோ. கோயிலுக்கு போனியா? காலையில போயிட்டு வந்துட்டேன். உன் அருமை அண்ணா போடா இருக்கான், திரும்பி பார்க்காத. பயப்படாம போடா. Dress நல்லா இருக்கு, எங்க வாங்குறீங்க? ஃபேஷன்ஸ் அப்பா வாங்கி கொடுத்தாரு. இப்ப பாரு, திரும்பி பாரு. என்னடா டைட்டா போடுறா, இல்லனா என்ன அடிப்போம்? இன்னொன்னு எறும்பு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு எப்படி ஒரு சாக்லேட் பார்த்தோம்? இன்னொன்னு எடுத்துக்கோ. டேய் மேங்கோ பைட் எடுத்துக்கடா. தேங்க்ஸ். தேங்க்ஸா? இன்னைக்கு எனக்கு என்னென்ன தெரியுமா? ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா? ஹாப்பி 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 தீபாவளியா இல்ல ஹாப்பி நியூ இயரா? மொக்க வாங்குது. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? இப்ப யார் உன்ன என்ன பண்ணா? ஏய், எங்க அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்ல, அத ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். இல்லடா, என்னடா உன் இதயம் இப்படி துடிச்சிட்டு இருக்கு? என்ன, நீயே தொட்டு பாரு. ஒரு பொண்ணு ராமச்சந்திரன் தீர்த்தளியான எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஸ்கேல்ல இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் மாதிரி என் பார்வை மட்டும் ஜானு மேலேயே இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஜானகியோட பேர் என்ன தெரியுமா? என்னடா? ஜானகி ராமச்சந்திரன். ஜானோ டேய் வேணடா, ஒண்ணு இல்ல, நீங்க போங்க போங்க. டேய் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியோ முள்ளு மேல இருக்கிற ரோஜா மாதிரி எதையும் சொல்ல முடியாம என்ன கொன்னுகிட்டு இருந்தது. என்னடா ராமச்சந்திரா, ரெண்டு மாசம் லீவு, என்ன பார்க்காம எப்படி இருப்ப? ஏ ஜானு சீக்கிரமா வா. இன்னும் எத்தனை நாள் தான் வாடி போடின்னு கூப்பிடுவேன்? அண்ணினு சொல்ல வேண்டியதானே, உனக்கு தெரியாததா? என்னடா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்னு சொல்ல வேண்டாம், சீக்கிரமா வாங்க. தம்பி நீயும் வாப்பா. இதோ வரேன்.
வரான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னது, எனக்கு எப்படி தெரியுமாவா? ஒரு வாரமா எவ்வளோ ஃபோன் பண்றேன், எவ்வளோ மெசேஜ் பண்றேன், ஒன்னுத்துக்கும் ரிப்ளை காணோம். அப்புறம் போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ், நான் வந்துட்டு இருக்கேன்னு. அது எனக்கு என்ன சொல்லல? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? இதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருவானு, வந்தா பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இவ என்னடா, ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான். யூனிஃபார்ம் மட்டும் போடல. ஏய் வாடா, சரக்கு போலாம்டா. ஏய் வாடா. போய் பாப்போம். என்ன சுபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. வா. ஜானு சாக்லேட் எனக்கு தான் வாங்கி வந்திருக்கா. எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம்டா. எத்தனாவது மாசம்? 7வது மாசம், 2வது குழந்தை. இத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி. ஆமா, எப்படி இருக்க? எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்களோன்னு பயந்தே போயிட்டோம். ஏன்னா சாப்பாடு வேற நிறைய ஆர்டர் பண்ணிட்டோம்ல, நல்ல வேலை வந்துட்டாங்க. என்ன? மரியாதை போடா. என்னாச்சு? வாடான் கூப்பிட்டு அடிக்கிறான். என்ன, அவன் கிடக்கிறான். என்ன? ஒன்னும் இல்லை ஜானு, அது வந்து ராம் வந்திருக்கான்.
பிரபு. எஸ் மேடம். பாரதி. எஸ் மேம். பாக்யா. பிரசன்ட் மேம். ஜானகி நாகராஜ். ஜானகி. பிரசன்ட் மேம். கே ரமேஷ். எஸ் மிஸ். முரளி. எஸ் மேம். சுபாஷினி. பிரசன்ட் மேம். யுவராஜ். பிரசன்ட் மேம். எவ்ரிபடி ஓபன் யுவர் புக். மேம் ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி. நீங்க அந்த பேரு கூப்பிடல மேம். அந்த பேரு ரிஜிஸ்டர் புக்ல இல்லப்பா, ஆபீஸ் ரூம்ல கேளு. சிட் டவுன். ராமச்சந்திரன் 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 டீஸ் வாங்கிட்டு போயிட்டானே. எப்பவும் அண்ணா அண்ணன் ஓட்டிக்கிட்டே இருப்ப, எங்க போனானு உனக்கே தெரியாதா? நிஜமா எனக்கு தெரியாது, நான் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தேன். எதுக்காக அவ ஸ்கூல விட்டுட்டு போனா? நீ கவலையப்படாத, நான் ஈவினிங் அவன் வீட்டுக்கிட்ட போய் பாக்குறேன். சரியா, வாடா. அவங்க அப்பாக்கு நிறைய கடன் ஆயிடுச்சான், அதனால அவங்க தாத்தோட வீட வித்துட்டு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ராத்திரியோட ராத்திரியே பெங்களூருக்கு போயிட்டாங்களாம். இதை தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரியல. அவனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஊரை விட்டு போறதே ராத்திரி தான் தெரியுமா. ராம், நான் யாருன்னு தெரியுதா? ஜானு. எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணுவோம். ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுல. நீ அடையாளமே தெரியல. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உனக்கு மீச தாடி கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கறாம்? ஃபோட்டோகிராஃபர், டிராவல் ஃபோட்டோகிராஃபர். ஏதாவது பேசினானா இல்ல எப்பவும் போல பாத்துக்கிட்டே? சாரி. இதுக்காக தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா? அட்லீஸ்ட் எப்படி இருக்கானாவது கேட்டியா? சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு அவளுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு, தெரியுமா உனக்கு? நீங்களா சாப்பிட்டீங்களா? எங்களை விட நீ சாப்பிட்டியா? நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. ஓ. ஏய், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இடத்துல ரொம்ப நேரம் உட்கார கூடாது, அப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகும்? கொஞ்ச தூரம் போய் நடப்போ. ஹலோ, இப்பதான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தியா? அப்படியே நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா ராஜா. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் நல்லால சொல்லிட்டேன். அனியாரே, இது என்ன நீ எனக்கு கொடுக்கற லஞ்சமா? நாத்தனாரே, சாப்பிட்டதும் அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க கூடாது, மெதுவா ரெண்டு ரவுண்ட் போயிட்டு வாங்க பாப்போம். போங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல. ஃபோன்.
இன்னும் சாப்பிடல ராம். தீபாவளியே அதுக்கப்புறம் நீ வேற எங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நினைச்சதை விட அதிகமாவே 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ண இந்த 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்து நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த நம்ம பாசமான ஜானு தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வந்து நாலு வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன். ஜானு ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ். மலைநாடு காவிய குயில, சிங்கப்பூர்ல இருந்து வந்த மயில, உன்னோட பாட்டை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீ ஒரு பாட்டை பாடி ஆகணும். தேங்க்ஸ் ஜானு. I'm so happy. பாதி வயசு கம்மியான மாதிரி இருக்கு. எல்லாமே மாறி இருக்கும். எல்லாரும் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. எனக்கு மறுபடியும் ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுது. Thank you.
நல்லா தலைவலிக்குது. போகும்போது காஃபி குடிக்கணும். சரி எழுந்து நடா போவோம். இன்னும் இங்கே எத்தனை நாள் இருப்ப? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்? நீ வேற, டிக்கெட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கடைசியில் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடச்சிது. ஸோ மும்பை போயிட்டு தான் நான் போகணும். ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாம்ல. எனக்கும் இப்போ அப்படி தான் தோணுது. அப்புறம் நான் இருந்துட்டு போ. பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கேன்டா. அவ இருக்க மாட்டான். பொண்ணா? ம். ஓ, என்ன பேரு? பிரதீக்ஷா. பிரதீக்ஷா. இங்க கூட. அட, எவ்வளவு அழகா இருக்கால. ஆமா, கண்ணு பற்ற போது குடிங்க. ஓ, சிங்கப்பூர்ல வளர்ந்துட்டு இருக்காளா? இங்க பாரு ஜானு, உன் முன்னாடி உன் பொண்ண சைட் அடிச்சிட்டு இருக்கா. நான் ஸ்கூல்ல படிச்சப்ப இருந்த மாதிரி இருக்கால அவ. எல்லாரும் அப்படிதான் சொல்வாங்க. அதுக்குதான் சொல்றது, சரியான டைம்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைன்னா இப்படிதான் மொபைல்ல குழந்தைங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்கணும். என்ன, இன்னும் கல்யாணம் ஆகலையா? இன்னும் இல்ல. இது இப்ப ரொம்ப முக்கியம். ஊர் ஊரா சுத்துறவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் இல்ல, அப்பா பொண்ணு பாத்துட்டு இருக்காரு. ராம், வண்டி எடு, வா போலாம். லேட் ஆகுதுல்ல. சரி, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். ஃபோன். காஃபி குடிச்சிட்டல? குடிங்க. தலைவலி போயிடுச்சுல? அப்ப வா போலாம், லேட் ஆகுது. ஏதாவது ப்ராப்ளமா? அதுல ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒண்ணு தானே இருக்கீங்க. அது வந்து அவங்க அப்பா. அது வந்து அப்படி இல்ல. நான் உன்ன தான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஹே முரளி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பா பேசிட்டேனாவா? உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ண? எப்ப எது பேசணும்னு தெரியாது. போடி, அவ கூட நீ போ. அவளை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போ. புரிஞ்சுதா இல்லையா? என்ன இந்த பக்கம் போற? முதல்ல ஜானு தானே ட்ராப் பண்ணணும். உன் வீடு இங்க இருந்து பக்கம் இல்ல, முதல்ல உன்ன ட்ராப் பண்றேன். இது ரொம்ப தூரம்டா. என்ன விட உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா, சந்திராலயா போறதுக்கு விஜயநகர் வழியா போனா தூரம், ஆனா இந்த வழியா போனா பக்கம் இல்ல. நான் கூகுள் பாக்கட்டுமா? நீ வேற, இவன் போற வழிய கூகுள் கூட காட்டாது. ஹே, நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாடியா? ஆஃப் கோர்ஸ் நான் சீரியஸா தான் சொன்னேன். மெதுவா பாத்த. ஏய், மரியாதைய இவ்வளவு ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல சுபா. இந்த மாதிரி பேச நல்லா கத்து வச்சிருக்க. பாத்து பத்திரமா இரு. டேக் கேர். டெலிவரி ஆனது, ஃபோன் பண்றேன். பாய் பாய். ராதா மனோரமா ரமாவரராசலீலாமிதம். ராதா மனோரமா ரமாவரராசலீலாஜரா. ஜனு, ஓ, சுபா இல்லைனா நீ என்கிட்ட பேசுவல்ல? ராம்,
நீ எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? இல்ல, அதுக்கு என்ன அவசரம்? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? யாரும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. ப்ளீஸ் ராம், தயவு செஞ்சு சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். ஜனு, ஹோட்டல் வந்துருச்சு. சோ இப்ப நான் இறங்கணுமா? சுபா தான் சொன்னால, என்கிட்ட பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா ராம்? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் காலையில வந்து உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன். என் நம்பர் ஜானு, ஜானு நான் சொல்றது கேளு. ஜானு, ஜானு
டேய் சுபா சுபா கால் பண்ற பாரு. ஹலோ. ஆ ஹலோ ராம், எங்க இருக்க? நான் ராஜாஜி நகர்ல இருக்கேன். அவளை ஹோட்டல்ல டிராப் பண்ணிட்டியா? ஆ அப்பவே டிராப் பண்ணிட்டேனே. ஏதாவது சொன்னாலா? அது வந்து அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் சுபா ரொம்ப நல்லவ இல்லைன்னு உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் வேற ஏதோ டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தா, அதுக்குள்ளே ஹோட்டல் வந்துருச்சு இறங்கி போயிட்டா. அப்படியாடா? சரி நீ எதையும் யோசிக்காத, வீட்டில் போய் படுத்துக்கோ, நான் காலையில் ஆ சரி சுபா குட் நைட். குட் நைட். சுபா சுபா எனக்கு கால் பண்ணுறா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? நான் ஹோட்டல்ல இருக்கேன். காலையில எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 4:45. ஓ, மும்பைக்கு போய் போகணும்ல? இங்க இருந்து மும்பை, மும்பை டு சிங்கப்பூர். சரி, ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்ணு இல்ல மெசேஜ் ஆவது பண்ணு. சரி. ஓகே ஜானு, பை பை. ஜானு எங்க போலாம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், எங்க வேணாலும் போ. இல்ல நான் ஏதோ ஒரு தைரியத்துல உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன், இப்போ எங்க போறதுன்னு தெரியல. சலூனுக்கு போலாம். சலூனுக்கா? எதுக்கு? ஹலோ கேக்குதா? நீ ஒரு வேலை பண்ணு, சங்கரன் கோயில் சிக்னல் தாண்டி முன்னாடி வா, அங்க அண்ணா சிலை இருக்கும், அவருக்கு ஒரு வணக்கத்தை போடு. டேய் நான் சொல்றத கேளுடா, எழுத்து பேசாத, புரியுதா? அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ, அங்க ஒரு ரைட் வரும், அப்படி திரும்பு, அங்க ஒரு கர்ணான் போட்டு ஃபிளாட் இருக்கும், அப்படியே லெஃப்ட் திரும்பி உள்ளவா, அதான் நம்ம கடை, உள்ளவா. புரிஞ்சுதா? சாப்பாடா, வீட்டுக்கு போனேன்ல அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு விஐபி வரேன்னு சொன்னாங்க, அதான் இந்த டைம்ல திரும்பி வந்திருக்கேன். அவரை உட்கார வச்சு கட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி அப்புறம் பண்றேன். கொஞ்சம் லென்த் இருக்கலாம்ல? லென்த்தா? சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான், இவங்க அப்பா சொல்றது ஒண்ணு, இவன் பண்ணிட்டு போறது ஒண்ணு, எப்பவும் இப்படிதான். பெங்களூர் வந்த புதுசுல ஏதாவது பஸ் வந்தா போதும், அதை பார்த்துட்டு அப்படியே உக்காந்துருவான். இப்ப அவங்க ஏதாவது கேட்டாங்க உங்ககிட்ட? சின்ன வயசுல இருந்து எங்களோட பர்மனண்டான கஸ்டமர் இவன். சொல்லுமா எப்படி கட் பண்ணணும்? அட உங்ககிட்டதாம்மா கேக்குறேன், சொல்லுமா எப்படிமா கட் பண்ணணும்? எப்படிமா இருக்கு? ஓகேவா? சூப்பர். உனக்கு ஹைஸ்கூல் பொண்ணு மாதிரி ரெண்டு ஜட போட்டு விடுவா? வேண்டாம் வேண்டாம், நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. யாரும் தெரியுமா? உன் லவ்ஸ் எனக்கு தெரியும், போடா. என்ன தெரியும் உனக்கு? எல்லாரும் தெரியும், போடா. ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாரும் தெரியும், போடா. அங்க போய் பேசிட்டு இருக்க, போடா. ஏய் சொல்ல வர தெரியும், சொல்லிட்டு போடா, போடா, போடா. ஐயோ டப்ப தெரியும், இன்னும் மாறவே இல்ல. போலாமா? ஷர்ட் கழட்டு. உள்ள நீ டி-ஷர்ட் போட்டிருக்கல்ல? அப்ப கழட்டு. இல்ல அது வேண்டாம். ராம் கழட்டு. இது எவ்வளவு நல்லா இருக்கு, அதை விட்டுட்டு அந்த தாடி மீச. ஏய் ஜானு என்ன? ராம் ஆர் யூ வர்ஜன்? ஏய் என்ன கர்மம் இது, என்ன கேக்குற ஜானு நீ? சுமார் நிஜமா வரா?
ஏய், நீ சிங்கப்பூர் போய் ரொம்ப கெட்டு போயிட்ட. இங்கிலீஷ் படம் பாக்குறதெல்லாம் கம்மி பண்ணிக்க சரியா? வா வா போலாம் வா. யாராவது பாத்துட்டு போறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு போயிடலாம்னா? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு. வா, கார்ல போகும்போது சொல்றேன். இங்கே வா, இப்போ சொல்லு. சரி, இரு சொல்றேன். காட் ப்ராமிஸ் ஜானு, இதுக்கெல்லாமா காட் ப்ராமிஸ் கேட்பாங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏ மேல சத்தியம். ஆமா, நான் வர்ஜின் தான். வருது சொல்லு. என்ன சொல்லணும்? இல்லடா, உன்ன மாதிரி பசங்கனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எப்படிடா மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா, என்ன மாதிரி? என்ன, நீ ஒரு ஆம்பளை நாட்டு கட்டடா. உன்கிட்ட யாரும் சொன்னது இல்லையா? வெக்கப்பட்டதெல்லாம் போதும், கதைய சொல்லு. அது எங்கள் காலேஜில் பாரதின்னு ஒரு பொண்ணு இருந்தா, என்னோட ஜூனியர். காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான். நானும் ஓகே பேசலான். அதுக்கப்புறம் அவள் ஏதேதோ டாபிக் எல்லாம் பேசி கடைசியில் அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னா, நானும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல விஷயம், கல்யாணம் பண்ணிக்கோன்னேன். அவள் சடனாக கோவப்பட்டுட்டா. கோவப்பட்டாவ கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னேன்னு கேட்டேன். நான் எனக்கு இன்னும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, இன்னும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை அப்படின்னு அவகிட்ட சொன்னால் அவள் விடமாட்டான்னு தோணுச்சு. அதனால் உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மை? அதான் நான் உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் அப்புறம் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து இன்விடேஷன் கொடுத்தேன். நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, உங்களுக்காக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன், கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு சொன்னேன். நீ போனியா? இல்லை, போகல. என்னதான் இருந்தாலும் என்னை லவ் பண்ண பொண்ணு இல்லையா, நான் அங்கே போனேன்னா அவள் என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவா. எதுக்கு அதெல்லாம்? அதான் போல. அன்றைக்கி எதுக்காக நீ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போன? மறுபடியும் என்னை பார்க்க வரவும் இல்லை. எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. நீ இல்லாமல் படிக்கிறது கூட வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. பியூசி பாஸ் பண்ணதே பெரிய விஷயந்தான். வீட்டில் எங்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயத்தில் டிகிரி முடித்தேன். எப்பயாவது பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா உன்னை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். எத்தனையோ தடவை நீ தான் நினச்சி யார் யாரையோ பார்த்து நான் ஏமாந்து போயிருக்கேன். பத்தாததுக்கு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அது நடந்து 2 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பண்ண அந்த காரியத்தினால அப்பா கிட்ட என்னால் எதுவும் பேச முடியல. அப்படியே சொல்றதா இருந்தாலும் நான் என்னன்னு சொல்லுவேன். ஹைஸ்கூல்லேருந்து நான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவன் எங்கே இருக்கானே தெரியாதுன்னா. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்தே தீருவன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் ஓவர்னு தோணும். நான் கல்யாண மேடை ஏறும்போது கூட நீ இங்கே தான் எங்கேயோ இருக்கேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. தாலி கட்டுற டைமில் இந்த சினிமாலெலாம் வர மாதிரி திடீர்னு அங்கே வந்து நின்று
என் ஜானுவை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. என் மனசும் ரொம்ப வெறுத்து போச்சு. இப்பவாவது எனக்கு மனசு சரியில்லைன்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது ஹைஸ்கூல் ராமச்சந்திரன் தீர்த்தள்ளி தான். சார், டைம் ஆயிடுச்சு, வண்டி எடுத்த நான் கேட்ட முடியல. ஓகே, நான் இதை சார். சாரி ராம், இதெல்லாம் என்னைக்காவது உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்ச வார்த்தைகள். இதெல்லாம் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத, சரியா ராம்? இல்ல, அதுக்கு இல்ல. நான் உன்னை காலேஜில் பார்க்க வந்தது, பேப்பர்ல என் பேர் எழுதி கொடுத்தமிச்சது, இது எதுவுமே உனக்கு தெரியாத ஜான. நீ இப்ப வந்த சும்மா போய் சொல்லாத ராம். இல்ல ஜானு, சத்தியமா நான் வந்தேன். உண்மையா அவ சொல்ற? செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜானு. எஸ் ஜானகி நாகராஜ், கொஞ்சம் கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லவ் மேட்ரா? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒருத்தர் கொடுத்தனா ரொம்ப பிடிக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, லேடிஸ் காலேஜ் இல்லையா, இல்லைன்னா நாங்களே போயிருப்போம். இதுக்காக நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். இதுக்காக பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், நாங்க எல்லாரும் ஒன்னாதான் படிச்சோம். உங்களை பார்த்தா பாவம்னு தோணுது, ஹெல்ப் பண்றேன், எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? ஒண்ணும் இல்லை சிஸ்டர், பார்த்து பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். அவ பேர் என்ன சொன்னீங்க? எஸ் ஜானகி. புக் கொடுங்களேன். டேய், எழுதும்போது அவங்க அப்பா பேரை சேர்த்து எழுது. இந்த காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்களோ? இந்தாங்க. நீ கிளாஸ்க்கு போ, நான் வந்துடுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி. ஜானகி நாகராஜ்? ஆமாம், நான் தான். அது அங்கே உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். என்ன, நீ என்ன அவனுக்கு தூதா? காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். உங்களை பார்த்துட்டு என்ன நல்லா திட்டி அனுப்பிட்டா? எதுக்கும் நீங்களே ஒரு வாட்டி நேரடியா அவகிட்ட போய் பேசுறது நல்லதுன்னு தோணுது. சிஸ்டர் சொல்லுங்க, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன சொல்லுங்க. இனிமே அவளை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. டேய், ஏன்டா இப்படி சொல்ற? இரு, வெளியே வரட்டும், நம்மளே பேசிக்கலாம். வேணாண்டா, இந்த 4 வருஷத்துல என்ன வேணா நடந்திருக்கலாம், வா போலாம். என் பேச்ச கேளுடா. உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். கீதா. தேங்க்ஸ் கீதா.
இப்போ ஒருத்தங்க போனாங்கல்ல அவங்க ரூம் நம்பர் 216 சார். தேங்க்யூ. உள்ள வராத. இல்ல இல்ல இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். ஜானு, ஆர் யூ ஓகே? நான் உன்னை பார்க்கல ராம், நான் உன்னை பார்க்கல. ஜானு 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 ப்ளீஸ் அழாத, அழாத அழாத ஜானு ஜானு ப்ளீஸ் ஜானு ஜானு ப்ளீஸ் என்ன பாரு, அழாத ஜானு அழாத ஜானு ப்ளீஸ் அழாத. எக்ஸ்கியூஸ் மீ, ஜானகி நாகராஜ்? ஆமாம், நான் தான். அது அங்கே உங்களை பார்க்கணும்னு ஒரு பையன் கேட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். காலேஜுக்கு எதுக்கு தான் வரியா? படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, பிரின்ஸிபல் கிட்ட சொல்லி நானே டிசி வாங்கி கொடுக்குறேன். ஏய், இன்னொரு தடவை அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முன்னாடி வந்து நின்ன கொன்னே போட்டுருவேன். ஏன் இப்படி ஆச்சுறான்? என்னால நீ கூட உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினச்சது தப்பு தானே? அன்னைக்கு எப்படியாவது உன்னை மீட் பண்ணியிருக்கணும். அவசரம் எல்லாம் என் தப்பு தான். அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன் பேரை சொல்லியிருந்தா எல்லாமே மாறியிருக்கும், எல்லாமே மாறியிருந்திருக்கும், எல்லாமே என்னோட தலையெழுத்து. ஆனால் இப்போ எதுக்கு நமக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரணும்? அதையே உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இல்லை ஜானு, நான் உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன் ராம். இருந்தாலும் நீ என்னை தேடிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. பாத்தியா, எத்தனையோ வேதனைகளில் இப்போ இதுவும் ஒரு வேதனை. அது என்ன, பக்கத்தில் இருக்கும்போது சொல்ல தைரியம் இல்லாதவனுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் எங்கிருந்து தைரியம் வந்துச்சு? இல்லை, நான் தினமும் நினைப்பேன் இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும்னு. ஆனால் நான் என் மனசுக்குள்ளே ஜானு ரொம்ப அறிவாளியான பொண்ணு, நான் அப்படி இல்லை, ஜானு நல்லா பாடுவா, எனக்கு அந்த திறமை இல்லை. ஆனால் அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்லனா செத்துருவேன்னு ஒரு ஃபீல். அதான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக காலேஜுக்கு வந்துட்டேன். அம்மா ராம், நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன். நான் அந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எப்படியோ தெரிஞ்சிட்டேன். விட, எப்படின்னு சொல்லு. நீ பெங்களூர்ல தானே இருந்த? நான் பசங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நீ எங்க போற என்ன பண்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா
பெங்களூர்லேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு நேராக காலேஜுக்கு வந்துடுவேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் காத்துட்ருப்பேன். காலேஜ் முடிஞ்சு நீ வீட்டுக்கு போகும்போது உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். நீ அன்னைக்கு இன்னொருத்தனை பார்த்து கோவப்பட்டதை போய் என்னை பார்த்து கோவப்பட்டேன்னு தப்பாக நினச்சதை தவிர எல்லாமே எனக்கு தெரியும் ஜானோ. என்ன தெரியும் சொல்லு பாப்போம். எஸ்எல்சியில உன்னோட மார்க் 550, பியூசியில 382. எல்லா பர்த்டேக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்துருவேன். அப்போ உனக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடி காட்டுவ. உன்னோட அப்பா உனக்கு பிடிக்காத கோர்ஸ்ல சேர்த்து விட்டாரு. அந்த கோவத்துல நீ வீட்டில் 4 நாள் சாப்பிடாம இருந்த, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா அந்த கிழவனுக்கு தான் புரியல. இல்ல நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க அப்பாவுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். சாரி. 2001 டைஃபாய்டு வந்தது, 2005 ஜாண்டிஸ் வந்தது, அதுவும் சொல்லி வச்ச மாதிரி எக்ஸாம் அன்றைக்கி கரெக்டாக வந்தது. நீ எக்ஸாம் எழுதலை. அந்த நேரத்தில் ஒரு பையன் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான், அதான் அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கிற பையன். அவனை யாரோ நாய் அடிக்கிற மாதிரி அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கன்னு போலீஸ் கேஸெல்லாம் ஆச்சுல்ல, அந்த யாரோ நான் தான். அப்புறம் என்னை தவிர ஒரு 3 பசங்க உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனுவல் டே அன்னைக்கு நீ முதல் முறையாக புடவை கட்டிட்டு வந்தல, அது ராமர் கலர் புடவை. அன்றைக்கி எங்கே அது அவுந்துற போதோன்னு ஒரே டென்ஷனில் இருந்தேன். அதோட எல்லாரும் உன்னையே பார்க்கறதுனால ஒரு வெக்கம் வேற. அன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா ஜானு? எப்படி? இன்னொரு தடவை பண்ணு. அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த மாதிரி பார்த்தது உன்னோட கல்யாணத்தன்னைக்கு தான் ஜானோ. அந்த ப்ளூ கலர் ரேஷ்மி புடவை, நீ நினைச்ச மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் ஜானோ. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். தாலி கட்டுற வரைக்கும் என்னால் இருக்க முடியல. அந்த மண்டபத்தில் இருந்த அந்த சவுண்டை விட்டு என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, கரெக்ட் டைமுக்கு தான் வந்தீங்க. கேன் ஐ சர்வ் சார்? இல்லை இல்லை, தேங்க்யூ சார், பார்த்துக்கறேன். சரி ஜானு, நான் கிளம்புறேன். காலையில் 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நீ ரெடி ஆகிட்டு கீழே வந்துடு, நான் உன்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். சரியா? ஏய், பை. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே வா. இல்ல அப்படியே சொல்லு, நான் இங்கிருந்தே கேட்டு கிளம்புறேன். இங்க வந்து உட்காரு. இருபது வருஷம் ஆச்சு இந்த முகரக்கட்டையை பார்க்கறதுக்கு. அதுவும் ஒரே ஒரு ராத்திரிக்கு. இதுக்கே நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பரவாயில்ல, நான் அதை நாளைக்கு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ என்கிட்ட தூங்கு, நாளைக்கு நான் வரேன்னுலாம் சொல்லாத. இன்னைக்கு நான் உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? மறுக்காமல் வாழ்ந்தோமே.
வாழ்வி தேடலின் நினைப்பாகவும் சொப்பனமுமாகுதே. என்ன பண்றீங்க இந்த நேரத்துல? அடையாளமே தெரியல. அப்படியா? உங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த லுக் ரொம்ப நல்லா இருக்கு சார். அது இருக்கட்டும். இந்த நேரத்துல என்ன பண்றீங்க? டைம் ஆகுது சார். இன்னைக்கு சுஜி பர்த்டே, அத கேக் கட் பண்ணலாம்னு வந்தோம். ஓ, ஹேப்பி பர்த்டே. थैंक यू சார். இந்த நேரத்துல வெளிய வரீங்களே, வீட்ல எதுவும் கேட்க மாட்டாங்க சார். அது வந்து சார். வைஃபா? வைஃபா? யார்? ஹாய் மேம். ஹாய் மேம். ஹாய். நாங்கள ராம்சர் ஸ்டூடண்ட்ஸ். ஆ, தெரியும். இப்பதான் சொன்னாங்க. ஐ மீன் சொன்னாரு. ஆக்சுவலி சருக்கு கல்யாணம் ஆனதே இங்க யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணும் இல்ல, லவ் மேரேஜ்ல அதான் யாருக்கும் சொல்லல. லவ் மேரேஜா? ஏன், என்னாச்சு? சருக்கு கல்யாணம் ஆனதே எங்களால நம்ப முடியல. இதுல லவ் மேரேஜ்னா எங்களால சுத்தமா நம்ப முடியல. அதையே அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மேம், பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாரு, நாங்களும் கொஞ்ச நேரம் சிரிக்க கூடாது. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு போங்க. தேடுவாங்க. நீங்க வந்து உட்காருங்க. கம். இல்ல இல்ல, நீ பாருங்க மேம், நீங்க இருக்கும் போதே நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லு. எங்க விட்டே? அதான் சிரிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சிரிக்க கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. இவருக்கு எங்க அப்பாவே பெட்டர். அவன் அப்படிதான். இனிமே பொண்ணுங்க கிட்ட ஜென்ட்லா நடந்துக்கோன்னு நான் சொல்றேன். ஓகேவா? மேம், சார் எப்படி லவ் பண்ணீங்க? எங்களோட தி ஸ்கூல் டைம் லவ். ஹை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல இருந்தா? சார், நீங்க வெக்கப்படுறீங்களா? மேம், நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணீங்க? அன்னிக்கே, அந்த நிமிஷமே, சொன்ன உடனேயே. நீங்க இருக்கிற அழகுக்கு ஒரு வாரமாவது அலைய வச்சிருக்கணும். ஆனா அப்ப அவன்தான் எனக்கு எல்லாமே. இப்பவும் மேம், சார் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு? இது மட்டும் சொல்லுங்க மேம், நாங்க கேட்டுட்டு ஓடி போயிடுறோம். ப்ளீஸ். நோண்டி நோண்டி கேக்குறாடா, சும்மா இருக்க மாட்டோம். பர்த்டே கிஃப்ட் மேம், ப்ளீஸ். ஸ்கூல் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது 10th ராம் திடீர்னு ஊரை விட்டு பெங்களூருக்கு போயிட்டான். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நாளெல்லாம் கண்ணீர்லயே கடந்துச்சு. காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட
என்னால் அவனை மறக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் ராம் கண்டிப்பா வருவான், எனக்காக என்ன தேடி வருவான். சில நேரத்துல நம்மளை சுத்தி எதுவுமே நடக்கலன்னாலும் ஏதோ நடக்க போதுன்னு நம்ம உள் மனசு சொல்லும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு நடந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ் ஜானகி நாகராஜ் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, லவ் மேட்டரா? ஆமா, லவ் மேட்டர் தான். ஹெல்ப் பண்றேன், ஆனா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. உங்க பேர் என்ன? கீதா. கீதா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எதுவும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ் ஜானகி நாகராஜ். ஓய், ராமச்சந்திரன் தீர்த்தஹள்ளி வந்திருக்கான்னு சொல்லுங்க. கீதா, தேங்க்ஸ். ஜானகி நாகராஜ், ராமச்சந்திரன் ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்திருக்காரு, கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே கனவுலையும் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம். ஏ ராம் என்னை தேடி வந்தான். அந்த ஒரு நிமிஷம் இந்த உலகத்தையே நான் மறந்து போயிட்டேன். ராமச்சந்திரன் தீர்த்தலிங்கிற பேரை கேட்ட உடனே என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால நடக்கவே முடியல, ஆனா நான் ஓடிட்டு இருந்தேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பார்த்தேன். பார்த்தேன் ஒரு தும் மாதிரி வந்து நின்னான். எனக்காக, இந்த ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜானு, கேள்வி நேரம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. வாங்க வாங்க. ஓகே, டேக் கேர். ஏ, இங்கே வா, இங்கே வா, ஒரு நிமிஷம். நைட்டு 10 மணிக்கு வீட்டில் கேக் கட் பண்ண பார்த்தாதா, 12 மணிக்கு ஃபுல் மேக்கப்போடு இங்கே தான் வந்து கட் பண்ணுமா? ஆ, போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ண. போ சார். ஆ, ஜோடி சூப்பர். அடி போ, பீடி மார்க்கிற ஜோடியை பற்றி பேசுது. வேறு என்ன வத்தி வச்சாலும் சார். குட் நைட். குட் நைட், போ.
ஹலோ, போ போ, நேரத்துக்கு வீட்டுக்கு போ. கண்ட நேரத்தில் ஊரை சுற்றி போ. ஜானு போலாமா? டைம் ஆச்சு. யா யா ராம், நெக்ஸ்ட் எங்க? ஜானு நீ தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உன்னை சொல்லாமா? அம்மாடியோ, எங்கே சொல்லு. அது இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். சரி வேண்டாம் விடு. ஐயோ என்னன்னு சொல்லு. அதான் இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம். அதுக்கு வேண்டாம் விடு, நான் கிளம்பலாம். யோ சொல்லு. அது இங்கேருந்து ஹோட்டல் ரொம்ப தூரம், ஆனால் என் ஃப்ளாட் இங்கே கிட்ட தான் இருக்குது, அதான் அங்கே போகலாமான்னு. என்னை பற்றி என்ன நினைக்கிறாராம்? இல்லை சாரி சாரி, நான் தப்பான அர்த்தத்தில் சொல்ல. இங்கே மழை வர மாதிரி இருந்தது, ஹோட்டல் வேற ரொம்ப தூரம், நான் வேணா கேப் புக் பண்ணுறேன், நீ அதில் போயிடு, அதான் உனக்கு சேஃப். அம்மா, இந்த விஸ்வாமித்ர முனிவரை டான்ஸ் ஆடி மயக்குமே ஒரு பொண்ணு, அவ பேர் என்ன? மேனகா. அவ கூடவே இன்னும் ரெண்டு இருக்குமே, அதுங்க பேர் என்ன? அது ரம்பா ஊர்வசி. கரெக்ட். அதுங்க மூணையும் அதே ட்ரெஸ்ஸோட ஒரு நைட் போற உன்கிட்ட விட்டுட்டு போலாம். பெருசா ஒன்றும் பண்ணிட மாட்டேன், அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துப்பேன். அது நான் மீச தாடியெல்லாம் ட்ரிம் பண்ண வச்சிட்டல, அதனால உனக்கு அப்படி தெரியுது. ஓ இல்லனா மட்டும்? இல்லனாலும் அப்படிதான் தெரியுவேன். வா. ராமச்சந்திரன் தீர்த்தளியோட வீடு இதானா? நல்லா இருக்கு. ஐயோ எல்லாமே ஈரமாயிடுச்சு. இல்ல அது பரவாயில்ல. ராம், பாத்ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ஓகே, நான் டவல் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஜானு, ஜானு. ஆ, அது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். இந்த டவலும் சோப்பும் இங்கே கை கட்டுற தூரத்தில் இங்கே வச்சிருவா. எதுக்குடா? அதான் இங்கேயே இருக்கே. ஐயோ, அது நான் யூஸ் பண்ணுற சோப்பு. உனக்கு ஒன்று சொரியாசிஸ்லாம் இல்லைல்ல? சீச்சி, இச்சிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை கொஞ்சம் காய போட்டுறியா? ஆ ஆ, இந்த டவல். தேங்க்ஸ். ராம், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? நீ இப்படியே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும். எனக்கு உன் குழந்தைங்களை பார்க்கணும், அவங்கள தூக்கி கொஞ்சணும். அவங்க கண்ணில் உன் சாயல் இருக்கா, மூக்கில் உன் சாயல் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உன் பொண்டாட்டி என்ன பார்க்கணும், அவ யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். அவகிட்ட என் ராம கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். டின்னர் ஆர்டர் பண்ணுமா? ஹோட்டல வேற நம்ம எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கு? அம்மா சமையல் மாதிரி இருக்கு. ஜானு,
நீ சந்தோஷமா இருக்கல்ல? ம், ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏ லூசு, நான் இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்கல, ஜென்ரலாக எப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்னடா என் அம்மா மாதிரி கேள்வி கேட்குற? கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தனியாக வேற சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தினமும் சாமி முன்னாடி போய் அழுவேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா. நானாக எதுவும் சொல்லாமலேயே அவர் என் மனசை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாரு. குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கேன்னா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இந்த சமயத்துல இப்ப உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல மாட்டேன். ஜானு இங்கே இரு, நான் போய் லைட் எடுத்து தரேன். எப்படி இதெல்லாம் சேஃபா வச்சிருக்க? இது உண்டு என்னோடதா? இது எப்படி உன்கிட்ட? அது கால் முளைச்சு அப்படியே நடந்து வந்துருச்சு. சுட்டுட்டேன். அதான் எப்படி? அது நீ பிடி கிளாஸ் போகும்போது எப்போவுமே ஷாலை கிளாஸில் விட்டுட்டு போயிடுவேன், நான் அதை கவனிச்சிருக்கேன், அதான் சுட்டேன். இல்லை, இது எடுக்கக்கூடாது, இதுவும் ஒன்றது தான். இல்லை இல்லை, அது வேண்டாம் வேண்டாம். ஏய், அப்புறம் ஏன் போடுங்கிற? இல்லை வேண்டாம். என்ன லவ் லெட்டரா? பின்ன என்ன ஏதாவது கவிதையா? அடப்பாவி, கவிதையா? என்ன பத்தியா? எங்க காட்டு? இல்ல இல்ல வேண்டாம், இது நீ படிச்ச சிரிச்சிருவேன், நானே நிறைய தடவை படிச்சு சிரிச்சிருக்கேன். டேய், என்ன பத்தியெல்லாம் யாரடா கவிதை எழுத போறா? நீ எழுதினாதான் உண்டு. ஓகே, நீயே படி. படி. அன்புள்ள ஜானு, காலை பொழுதில் கதிரவனாய் ஜொலிப்பவளே, குருவிகளின் சத்தமும் கிளிகளின் கூச்சலும் அதிகாலை என்னை எழுப்பியது. உன் முகத்தை பார்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம்தான் என் ஒரு நாளின் லட்சியம், அதை நோக்கியே என் பயணம். அனுதினம் கள்ளம் கபடம் இல்லாத உன் முகத்தை, உயிருள்ள ஓவியத்தை தினம் பார்ப்பதே ஒரு வரம்.
என் அச்சத்தை போக்கும் தினம். என் பயம் உன்னிடம் என் அன்பை சொல்வதல்ல, சொன்ன பிறகு அதை நீ ஏற்பாயா என்பதுதான். உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. உன் இரட்டை பின்னலை பார்க்கையில் என் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. இரவில் விட்டில் பூச்சியாய் என் கனவு ஜொலிக்க கனவில் நீ வந்து என் கண்ணீரை துடைக்கிறாய். கண்ணாடியின் முன்னின்று நான் என் பிம்பத்தை தேடினேன், ஆனால் அனுதினம் உன் பிம்பம் என் முன் வந்து காந்த கண்களால் என்னை கவிதைகள் கூற வைத்து கிறுக்கிக் கொண்டிருந்த என்னையும் ஒரு கவிஞனாக்கினாயினே, ஒரு கவிஞனாக்கினாயினே. உன் அன்புள்ள ராமச்சந்திரன். ராம், நீனும் தூங்கலையா ஜானு? மேலவா. இல்லை, நான் இங்கே தரையில் கம்ஃபர்டபுளாக இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வரப்போறியா இல்லையா? மெயில் ஐடி, ஹைட், வெயிட் எல்லாம் சொல்லு. எதுக்கு? நான் உனக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஆட, வேண்டாம். ஏன் வேண்டாம்? அது எஸ் ஜானகி நாகராஜனுங்கிற பொண்ணை காதலிச்சுட்டு வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணல. நான் மட்டும் ராமச்சந்திரன் தீர்த்தலைய லவ் பண்ணிட்டு நிதின்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் முடியும், சொல்லு. வேண்டாம், சொல்லு. janu99@gmail.com. ஐயோ, பாஸ்வேர்டு ஜானு ஐ லவ் யூ வா? ஏ இல்லை, ஜானு ஃபார் எவர் 777. டைம் ஆயிடுச்சா? இன்னும் கால் மணி நேரம் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனா. ஆமா, அந்த பொண்ணு ஏதோ ரகசியம் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொன்னா? சார் ரொம்ப நல்லவர், பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா. சார் ரொம்ப நல்லவர்னு எனக்கும் தெரியும், ஆனா என்கிட்ட பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னா. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. போலாம் ஜானு.
முதலாய் வதைக்கிறியே தலை சுத்துதே ஜானு. இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு போறேனே.
ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு சானு. ப்ளீஸ் ராம். அப்படி பார்க்காத ஜானு. எங்க போற? ஒரு நிமிஷம் இரு, வர. நீ போறாதே ஃப்ளைட்ல டிக்கெட் எடுத்திருக்கேன். நீ போற வரைக்கும் நான் கூட இருக்கேன். இதுக்கு மேல நீ அழுதன்னு வச்சுக்கயா. கண்ணை தொட தொட. I'm not the one who's running away.